बड़ा मुड़न, गुरु वाळ्க குருவே துணை, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அருட்தந்தை அவர்களுடைய பொற்பாதங்களை சூக்கோமாக வணங்கி இந்த ஜூம் குரூப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அமைதிக்கு அருட்தந்தை என்ற ஒரு தலைப்பிலே அருட்தந்தையினுடைய கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றிருக்கிறேன். அருட்தந்தை அவர்கள், இந்த உலக சமுதாயம் முழுவதும் அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு பெரு விருப்பத்தில் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர்கள். வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று மனிதகுலம் ஓய்வதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து அக்கறையோடு செய்தவர்கள். பொதுவாக அரசாங்கம் அல்லது ஒரு பொது அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே கொஞ்சம் சுயநலமும் இருக்கும், தனது பெயர் புகழ் பரவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முழுக்க முழுக்க சமுதாய அக்கறையே அதுல கருத்துல இருக்காது. ஆனால் நமது குருபிரான் அவர்கள் எந்த கோட்பாட்டை வகுத்தாலும் அதுல சுயநலம் என்பது ஒரு சிறு அளவு கூட இல்லாமல் பொதுநலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு திட்டங்களை வகுத்தவர். அதனாலதான் அந்த திட்டங்கள் எல்லாமே யார் அதனை ஆராய்ச்சி செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் இருக்குமே தவிர அதுல குறை சொல்லக்கூடிய அளவில் எதுவுமே இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான திட்டங்களை கொடுத்தவர்கள் குருமார்கள். பொதுவாக குருமார்கள் என்று சொன்னாலேயே அவர்கள் வழிகாட்டிகளாகத்தான் இருப்பார்கள். மக்கள் நல்ல வழியில வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வழிகாட்டுவது குருமார்களுடைய இயல்பு. அதிலேயும் உயர்ந்த குருமார்கள் அவர்கள் சொல்லுவதை விட வாழ்ந்தே காட்டியவர்கள். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்து நாம் நடந்து கொள்வதை விட அவர்கள் வாழ்ந்த விதத்திலேயே வாழ்வது என்பது மிகச் சரியான வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு காட்டிய பாதை. அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் மகான்கள் என்று சொல்கிறோம். மகான்கள் என்று சொன்னாலேயே அது மிக உயர்ந்த மனிதர்கள் என்ற ஒரு பொருளை கொடுத்தாலும் கூட அதனுடைய சிறப்பு பொருள் என்னவென்றால், எதை உபதேசிக்கிறார்களோ அதை அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள். மகான்கள் அவருடைய இயல்பே அதுதான். எதை மக்களுக்கு சொல்கிறார்களோ அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் பின்பற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது மகான்களிடத்தில் இருக்கவே இருக்காது. அந்த வகையிலே நாம் வெகு சிலரைத்தான் மகான்கள் என்று அழைக்கின்றோம். அருட்தந்தையை அழைக்கின்றோம், ரமணரை அழைக்கின்றோம், மகாத்மா காந்தியை அழைக்கின்றோம். இவருடைய வாழ்க்கையில எல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதை எதை உபதேசித்தார்களோ அதை பின்பற்றியவர்களாக இருப்பார்கள். செய்வது ஒன்று சொல்லுவது ஒன்று என்று இருப்பது கிடையாது. பொதுவாக எல்லாருமே இந்த குற்றத்தை இந்த தவறை செய்கிறார்கள் என்பதுதான் ராமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறாரு. எல்லையின்றி நீதிகளை எழுதுபவர்கள் எழுதுபவை தமக்கே பிறர்க்கின்ற எண்ணார் தொல்லுலகில் நாம் அறிந்த தலைவர் தம்முள் இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி என்று ஒரு கவிதையில அவர் சொல்லுவார். அப்ப எழுதுறது எல்லாம் மற்றவங்க அதை படிச்சுட்டு தெரிஞ்சு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் எல்லாத்தையும் எழுதுறாங்க. ஆனா அது போல மகாத்மா காந்தி இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது போலத்தான் நமது அருட்தந்தை அவர்களும், நாம எழுதி எல்லாரையும் நல்லா திருத்திட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் தெரிஞ்சிருந்தா யாராவது ஒருத்தர் எப்படி இப்படி இருந்தாலும் கூட தெரியாது என்ற ஒரு எண்ணம் தான் இன்றைக்கு பெரும்பாலான ஒரு இடத்துல இருக்கிறது. இன்றைக்கு மேடை பேச்சு பேசக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேசுவது நன்றாக இருக்கும், கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்களா என்று பார்த்தால் இருக்காது. அவர்களுடைய உத்தேசம் என்ன என்றால்,
கேட்பவர்கள் ஒரு 100 பேர் திருந்தினாங்க அப்படின்னு சொன்னா சமுதாயம் நல்லா இருக்குமே, நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு தான் பேசுகிறார்கள். ஆனால் அருட்தந்தை அவர்களுடைய விருப்பம் தான் திருந்தாமல் தான் பின்பற்றாமல் எதையுமே சொல்லக்கூடாது, இதைத்தான் நமக்கு போதித்தார்கள். பேராசிரியர்கள் பயிற்சியில கூட சொல்லும் பொழுது நீங்க செய்துட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க பின்பற்றி விட்டு நீங்க பேசணும், அதுதான் நல்லது என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அதை இப்பொழுது பின்னாளிலே மற்ற ஞானிகள் கூட அதை சொல்லுவதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். ஒரு ஞானி சொல்றாரு, நீங்கள் பிரயோகிக்கின்ற வார்த்தையில மூணு விதமான பலம் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு உண்டான பலம் ஒண்ணு, அதை நீங்கள் உச்சரிப்பதனால ஏற்படுகின்ற பலம் ஒன்று, அதை விட அதை பின்பற்றி நீங்கள் உச்சரித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பலம் கூடும் என்கிறார். இது இந்த கருத்து அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் அதை பின்பற்றாமல் சொல்லும் பொழுது கேட்பவர்கள் அது காதல விழும், ஆனால் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வேட்கையை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. ஏனென்றால் உங்ககிட்ட இருந்து போறதுல அந்த வேட்கை இல்லை, பின்பற்றி அதை அனுபவித்து அந்த மகிழ்ச்சியோடு அந்த வார்த்தை நீங்கள் பிரயோகித்தீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக போய் சேர்கிற இடத்துல அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நாமே பின்பற்றாமல் அது சும்மா பெரிய அளவில் அதை பெரிதுபடுத்தி கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்கட்டுமே என்பதற்காக பேசினால் கேட்கும்போது இனிமையாக இருக்கும், ஆனால் அதை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணமே வராது. இந்த ஒரு நுட்பத்தை அருட்தந்தை அவர்கள் புரிந்து கொண்டுதான் அற்புதமாக நமக்கெல்லாம் பின்பற்றி நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் செய்துவிட்டு சொல்லுங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகையில அவருடைய வாழ்க்கை அவர் பின்பற்றி அவர் எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி ஒழுகினாரோ அதைத்தான் நமக்கு சொன்னார். அப்படிப்பட்ட குரு அவர். அப்படி இறை உணர்வு என்பதை நமக்கு போதித்தார்கள், ஆனால் அதை அவர்கள் முழுமையாக உணர்ந்தார்கள், சுயமாக உணர்ந்தார்கள், உணர்ந்துதான் அதை நமக்கு தெரிவித்தார்கள். அப்போ அவர் துரியாதீத தவத்திலே அவர்கள் செல்லுகின்ற பொழுது மற்ற குருமார்கள், அதாவது அவருக்கு ஆக்னி இதெல்லாம் கொடுத்தது குருமார்களாக இருந்தாலும் கூட அது இறைவனே குருவாக வந்துதான் அவருக்கு அந்த துரியாதீத தீட்சையை அளித்தார்கள், துரியாதீதம் அவர்கள் பெற்றார்கள். அதை வேறு எந்த சாமானிய குருவிடமும் அவர் கற்றுக்கொள்ளவில்லை, அவரே முயன்று உணர்ந்து அந்த துரியாதீதத்தை கண்டார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்ட பிறகுதான் நமக்கெல்லாம் துரியாதீதத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த ஒரு முக்கியமான ஒரு தன்மை, தான் உணர்ந்து தான் பின்பற்றி தான் ஒழுகி அதைத்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்பை நமக்குள் விதைத்தவர் நமது குருபிரான். அரசனுக்கு இலக்கணத்தை சொல்லும் பொழுது காட்சிக்கு எளியனாக இருக்க வேண்டும், கடுஞ்சொல் இல்லாதவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அரசனை பார்க்கறதே பெரும்பாடா இருக்கிறது, அதுவும் கஷ்டம் தப்பு, அல்லது பார்த்தா பிரச்சனை அப்படின்னு பயந்து நடுங்க கூடாது, அப்படிப்பட்ட ஒரு அரசன் தான் நல்ல அரசன் என்று சொல்லுவார்கள். அது அரசனுக்கு மட்டுமில்ல குருவுக்கும் பொருந்தும். அப்படி இருந்தால்தான் குருவிடம் போய் மாணவன் எதையும் கற்க முடியும். கடுஞ்சொல் இல்லாதவராக, அவரிடத்தில் அச்சம் இல்லாமல் பழகக்கூடியவனாக, மரியாதை இருக்கலாம் ஆனால் அச்சம் இருக்கக்கூடாது. அருட்தந்தையிடம் யாருக்காவது அச்சம் இருந்திருக்குமா நினைச்சு பாருங்க. நிர்வாகத்துல அருட்தந்தை அவர்கள் நிர்வாகியாகவும் குருவாகவும் இருந்த காலத்துல கூட நிர்வாகத்துல ஏதேனும் சிக்கல் வந்துவிட்டால் அதை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் வேற யார்கிட்டையாவது அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவரிடம் கேட்கலாமா அல்லது அருட்தந்தையிடம் கேட்கலாமா என்ற ஒரு யோசனை வரும்போது அருட்தந்தையிடம் கேட்டு விடலாம் என்றுதான் எல்லோருக்கும் தோன்றும். ஏனென்றால் அவர் மன்னித்து விடுவார், யாரையுமே அவர் கடிந்து கொள்வதும் கிடையாது. குற்றம் செய்தாலும் கூட தப்பு செய்தால் கூட அதை கண்டித்து வெளியேற்றுகின்ற மனோபாவம் அவருக்கு இல்லை, மன்னித்து விடுவார், எவ்வளவு எளிதாக மன்னித்து விடுவார். ஒரு முறை நமது எஸ்கேஎம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாக பொறுப்புகளை எல்லாம் எஸ்கேஎம் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்துக் கொண்டிருந்தார் அருட்தந்தை அவர்கள். இதை கொஞ்சம் பார்த்துங்க, நீங்க இனிமே இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வர்ற போது திருவான்மையூர்ல கணக்குகளை வந்து பார்ப்பதற்காக பார்த்திருக்காரு.
பார்த்தபோது அதை நிர்வகித்துக் கொண்டிருந்த ஒருத்தர் கொஞ்சம் பணத்தை எடுத்துருக்கார், செலவுக்கு எடுத்துட்டு இருந்திருக்காரு. எங்க காணும் அப்படின்னு கேட்டபோது அவர் முயற்சிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ பணத்தை கட்டிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப போய் கணக்கு பாக்குற போது இன்னும் குறைஞ்சிருக்கு. என்ன இது, ஏற்கனவே நான் எடுத்ததே கட்டுன்னு சொன்னா நீ மேற்கொண்டு காணாம போயிருக்க, என்ன எடுத்தியா அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டுட்டு கோபம் வந்துட்டு இருக்குது அவருக்கு. உடனே நீ 18,000 பணத்தை கட்டிட்டு வெளியில போடா அப்படின்னு இருக்க, கட்டது வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது சொன்ன உடனே சரி என்று சொல்லி மறுநாள் அந்த 18,000 பணத்தை அந்த ஆள் கொண்டு வந்து கட்டிட்டு போயிருக்காரு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, தலைவரு பணத்தை எடுத்தவன் கையிலயே வச்சிருந்திருக்கான், கட்டிட்டு போயிட்டான் போகட்டும், இது மாதிரி நாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாமிஜி கிட்ட போய் மெதுவா சொல்றாரு, சாமிஜி இந்த மாதிரி மந்திர பணத்தை எவ்வளவு எடுத்துட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன கஷ்டமோ, இதுதான் அவர் சொன்ன பதில். அதாவது பணத்தை எடுத்துட்ட உடனே அப்படியா நம்ம மந்திர பணத்தை எடுத்தாருன்னு நாம தான் கேட்போம், என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அதெல்லாம் இல்லை, அவர் கஷ்டத்தை தான் நினைக்கிறாரு, எடுத்தவன் கஷ்டத்தை நினைக்கிறாரு. அவர் அதை விட கொடுமை என்னன்னா இந்த 18,000 அவன் வந்து அழுதுருக்கான், இந்த மாதிரி தலைவர் என்ன வெளியில போடான்னு சொல்லிட்டார் பணத்தை கட்டி அப்படின்னு சொன்னோடனே இவரே நைசா பணத்தை 18,000 கொடுத்து கட்ட சொல்லிட்டு போக சொல்லிட்டு எப்படி இருக்கு பாருங்க. அதை சொல்லிவிட்டார் எஸ்கேஎம் சொல்றாங்க, இதுதான் சாமிஜியினுடைய மனப்போக்கு, இப்படிதான் அவர் நிர்வாகம் பண்ணுவாரு, அவருக்கு கருணை அதிகம் அப்படின்னு சொல்லி. அது போல அவரால் முரண்பாடாக நினைக்கவே முடியாது, அதனால எப்பொழுதுமே கடுஞ்சொல் இல்லாதவராக காட்சிக்கு எளியவனாக இருந்தார்கள் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். மற்ற குருமார்கள் எவ்வளவோ சொல்லி இருக்காங்க, அந்த குருமார்களுடைய கருத்துக்களோடு முரண்படாம தன்னுடைய கருத்துக்களை தொகுத்தவர் அருட்தந்தை அவர்கள். அது அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி மாத்தி பண்ணணும் அப்படி மாத்தி பண்ணணும்னு இல்லாம குண்டலி யோகத்தை முறையாக சொன்னதோடு மற்ற குருமார்களோடு முரண்படாமல் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தவர்கள் அருட்தந்தை அவர்கள். அதோடு கூட மகரிஷியினுடைய சமூக பொறுப்புணர்ச்சி, சமூக அக்கறை, இது நினைச்சு பார்த்தாவே மனசுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். சமுதாயம் உண்மையிலேயே உய்ய வேண்டும், அதாவது இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒரு சிறு அளவில் பங்காற்றி விட்டு அது பெரிய பேர் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய இந்த காலத்துல அப்போ கொஞ்சம் கூட அந்த சுயநலமே இல்லாமல் திட்டங்களை வகுத்தவர்கள் உண்மையிலேயே இந்த உலக சமாதான திட்டங்களை அதை சரியான முறையில செயல்படுத்தினால் கண்டிப்பாக உலக சமாதானம் வந்துவிடும், அந்த அளவுக்கு நேர்த்தியாக திட்டங்களை வகுத்தவர்கள். ஏதோ செய்ய முடியாததை சொல்லிவிட்டு நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, செய்தால் நல்லா இருக்கலாம் ஆனா இதை செய்ய முடியாததை சொல்லுவார்கள். இது வரைக்கும் அருட்தந்தை அவர்கள் சொன்னதுல எதுவுமே செய்ய முடியாது என்பதே கிடையாது, நமக்கு மனசு இல்லை அவ்வளவுதான், ஆனால் கண்டிப்பாக செய்ய முடியும், செய்ய முடிந்ததைத்தான் அருட்தந்தை அவர்கள் திட்டங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதோட மனிதர்களுடைய சோம்பல்தனத்தை கருத்திலே கொண்டு இது எப்படி சொன்னால் இதை அவர்கள் ஏற்பார்கள், எப்படி சொன்னால் இதை தொடர்ந்து பின்பற்றுவார்கள் என்று உணர்ந்து அந்த வகையில இப்போ ஒரு நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்னேஷியம் அப்புறம் வேற உடற்பயிற்சிகள் இங்க எல்லாம் போனீங்கன்னா மணிக்கணக்கா செலவு பண்ணுவாங்க. ஒரு ஜிம்முக்கு போனாங்கன்னா சாதாரணமா ஒரு 20 நிமிஷத்துல எல்லாம் வரமாட்டாங்க, 2 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. இது போல எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அருட்தந்தை அவர்கள் அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேல இருந்தாதான் எக்ஸசைஸ் பண்ண முடியுமே தவிர அதை நிறைய நேரம் பண்ண சொன்னா யாரும் பண்ண மாட்டாங்க என்று சொல்லி உடற்பயிற்சியை அரை மணிக்கும் சற்று மேலாக செய்யக்கூடிய வகையில வடிவமைத்தார்கள். அப்போ எதை செய்ய முடியும் என்பதை ஆராய்ந்து சொன்னார்கள், ஆனா கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் கூட செய்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க, நம்முடைய சோம்பேறித்தனம் அவருக்கு நல்லா தெரியும். அதனால அளவாக இருந்தால்தான் நேரம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது என்ற வகையிலே திட்டம் தீட்டி பயிற்சிகளை வடிவமைத்தார்கள். எந்த பயிற்சியுமே இது செய்ய முடியாதுங்க, அது எல்லாம் பேசலாமே தவிர இதுக்கெல்லாம் ரொம்ப நேரத்தை ஒதுக்கி இதே வேலையா இருந்தாதான் செய்ய முடியும் என்ற நோக்கத்துல அவர் அமைக்கவே இல்லை, அந்த அளவுக்கு எளிமையாக எல்லாவற்றையும் செய்தார்கள். மக்கள்
இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுடைய பண்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பொருளுக்கு பின்னால் ஓடுகின்ற ஒரு இயல்புதான் எல்லாரிடத்திலையும் இருக்கிறது. இத்தனைக்கும் நல்லா படித்தவங்க சிந்தனையாளர்கள் என்று இருந்தாலும் கூட தேவைக்கு அதிகமாக சேர்த்து கொண்டே போவது என்ற இயல்பு அது எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அது பாதுகாப்பு உணர்ச்சி, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று முதல்ல தொடங்கி அதன் பிறகு மேலும் 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 சேர்த்து கொண்டே போகக்கூடிய ஒரு மன இயல்பை நன்றாக உணர்ந்த மகரிஷி அவர்கள் தான் வாழ்ந்து காட்டினார்கள். நீங்க எவ்வளவு வேணாலும் சேருங்க, உங்களுக்கு தேவையானதை வைத்துக் கொள்ளுங்க, மிச்சத்தை நீங்க சமுதாயத்துக்கு திருப்பி விடுங்க என்று சொல்லி தன்னையே உதாரணமாக காட்டினார்கள். எவ்வளவு வந்தாலும் மேலும் மேலும் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு தர்மம் அதாவது ஈகை என்ற எண்ணம் வரவே வராது. ஆனால் நமக்கு இந்த அளவு போதும் என்ற ஒரு எல்லையை நீங்கள் வகுத்து கொண்டால் தான், அது எவ்வளவு வேணாலும் வச்சுங்க, நீங்க கூடுதலாகவே உங்களுக்கு தேவைக்கு மேல கூட கொஞ்சம் வச்சுங்க, அந்த மாதிரி செய்து அதற்கு மேல வர்றதை நீங்க சமுதாயத்துக்கு திருப்பி விடுறதுன்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் ஈகை வளரும், சமுதாயமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்காக அவர் சொல்லல, தான் எவ்வாறு இருந்தார் என்பதை அவர்கள் சொல்லும் பொழுது, நான் 50 ஆண்டுகள்ல 50வது வயதுல சமுதாய தொண்டுக்கு வந்து விட்டேன். அதன் பிறகு நான் எல்லா எந்த தொண்டுமே தொழிலுமே செய்யல. நான் அதை விளையாட்டா சொன்னாரு, 50வது வயசுல இருந்தே நான் தண்டசோடு தான் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் ஒரு மாதிரியா, என்ன சாமி உங்களையே அப்படி சொன்னா, அப்ப நாங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னபோது, இல்லை இல்லை அது தவறா ஒன்றும் சொல்லலை, நானு தண்டல் சோறு இப்போ வந்து நானா உழைச்சி சாப்பிட்டதானே இது என்னுடையது, இது மற்றவங்க கொடுத்து நான் அதை வாங்கி சாப்பிட்றதுனால அது தண்டல் வசூல் பண்ணி சாப்பிட்றதுன்ற அர்த்தத்துல சொன்னேன் நானு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் எந்த ஈட்டல் காத்தல் ஒழித்துத்தான் இருந்தார்கள், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கவிதையில் எழுதியிருக்கின்றார்கள். ஈட்டல் காத்தல் ஒழித்து எல்லோருக்கும் பொதுமுதனாய் வாட்டும் பசிக்கு பிறர் வழங்க ஏற்று உண்டு, போட்டி பொறாமை நீங்க தொண்டாற்றுவதுதான் ஞானியனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கவிதையில. அதன்படியே வாழ்ந்தார்கள், கவிதையை எப்ப எழுதினாங்களோ, ஆனா வாழ்ந்தது அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணுதான் பழக்கம் கிடையாது சுவாமிஜியிட்ட. அப்போ எந்த விதமான வருவாயும் இல்லாமல் பொருளை ஈட்டாமல் அவர்கள் வாழ்ந்த போது அவரிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருந்தது. கேட்டார் எங்களை, இப்போ அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றேன், இப்போ எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, நான் எந்த வியாபாரமும் பண்ணல, ஆனாலும் என்னிடம் பணம் இருந்து கொண்டிருக்கிறது, நீங்க கொடுக்கறது தான், அவங்க என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க, இது உங்க செலவுக்கு வச்சுங்க சுவாமி, நீங்க இதை பொது காரியத்துக்கு போட்டுடாதீங்க, மன்றத்துல போட்டுடாதீங்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன தேவை இருக்கு, துணி நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க, உணவு சமுதாயம் கொடுத்துருது, எனக்கு வேற என்ன தேவை இருக்கு, அதனால அவங்க மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லி சரி சரி நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு நான் வேற எதுக்காவது இந்த ஆண்மொழிக்கு கொடுத்துருவேன், அல்லது கட்டிட நிதிக்கு கொடுத்துருவேன், அல்லது அறிவு திருக்கோயில் கட்டுறேன் அப்படின்னு வரும்போது 1 லட்ச ரூபா ஒவ்வொரு அறிவு திருக்கோயிலுக்கும் கொடுக்கறதுன்னு வச்சிருக்கேன், இதெல்லாம் எப்படி என்னால முடியுது அப்படின்னு கேட்டார். எனக்கு எந்த வருவாயும் இல்லாத போது கூட ஏன் முடியுதுன்னு சொன்னா, இறைவன் என்ன மாதிரி நினைக்கிறான், இவரிடம் கொடுத்தால் இது சமுதாயத்துக்கு போகும் என்று தெரிந்தால் அவரிடம் வந்து கொண்டே இருக்கும், இவரிடம் போனால் அப்படியே நின்று விடும் என்று தெரிந்தால் அது இறைவன் கொடுப்பதற்கு தயங்குவான், இதை நீங்க புரிஞ்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க கொடுத்தா போகுமோ அங்கதான் வந்து சேரும், அதுதான் நம்ம பழமொழி கிராமத்து பழமொழியில இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த கருத்தை தான் அவர்கள் மாற்றி சொன்னார்கள், நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், எனக்கு அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நீங்களே பாருங்கள் என்று தன்னையே உதாரணப்படுத்தி நம்ம எல்லாம் அந்த வழியில வாழ வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள். அதனாலதான் அளவு முறை வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இருந்தால் போதுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வைத்துக் கொண்டு மற்றதை சமுதாயக்கு திருப்பி விடுங்கள் என்ற ஈகை குணத்தை நம்மிடம் வளர்த்ததற்கு மகிழ்ச்சி தான் முக்கிய பொருள். அது வரைக்கும் நாம் திறமையாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு மேல்வங்கிருந்ததே தவிர கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வர்றதே இல்லை. உழைத்து தொண்டாற்றி உழைப்பது, அந்த உழைப்புக்கு பின்னால் அதை தொண்டாற்றி அழித்து இன்பம் காண்பது என்பது பெரிய இன்பம். அதனாலதான் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கவிதையில சொன்னாங்க மகரிஷி. அந்த தொண்டிலே எவ்வளவு தூரம் நாம் சிறந்து விளங்குகின்றோமோ
அந்த அளவுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்கும். அதை விட சேர்த்து வைப்பதில் இல்லாத மகிழ்ச்சியை கொடுத்து தொண்டாற்றி அதன் மூலம் பெற முடியும் என்பதை அழகாக சொன்னவர்கள். அதுல குறிப்பாக அமைதி என்பது வர வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் தீர வேண்டும். அடிப்படை தேவைகள் சரியாகாமல் அமைதியை கொண்டு வர முடியாது என்று நினைத்தவர்கள். அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவை நிறைவேற வேண்டும். இந்த உலகத்துல அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேண்டிய எல்லா வசதியும் இயற்கையே கொடுத்திருக்கின்றது. எவ்வளவு நிலம் இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு வேணாலும் விளைவித்துக் கொள்ளலாம், யாரும் பசியோடு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட பசியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அதுல இந்த பங்கீட்டுல இருக்கக்கூடிய குறைபாடு தானே தவிர இயற்கையில எந்த குறைபாடும் இல்லை. அதனால ஒவ்வொரு மனிதனும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொண்டு வாழ்வதற்கு ஏற்ற திட்டங்களை வகுத்தார்கள், எல்லாவற்றையும் பொதுவாக்கினார்கள். வீடு, நிலம், தொழிற்சாலை, அதை விட மனிதனை பொதுவாக்கினார்கள். மனிதன் உலகம் முழுவதுக்கும் சொந்தம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எங்கு வேண்டுமானாலும் தொழில் புரியலாம், எங்கு வேண்டுமானாலும் தங்கி இருக்கலாம். அப்படி மனிதனை உலக பொதுவாக்கினவர் அழுத்தந்தேவர்கள். மற்றவர்கள் எல்லாருமே சொத்து அதாவது பொருளை பொதுவாக்கினார்கள். அது எல்லாரும் பகிர்ந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் என்று இப்படித்தான் பொருளாதார கொள்கையை வகுத்தார்கள். அழுத்தந்தேவர்கள் தான் மனிதனை பொதுவாக்கி மனிதன் ஒவ்வொருவரும் உழைத்து பெறுகின்ற பணத்துக்கு அதுதான் அவனிடம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பணத்துக்கு பின்னாலும் உழைப்பு இருக்க வேண்டும் என்று விளையாழ்த்தார்கள். இப்போ உழைப்பு இல்லாமலேயே சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் எல்லாம் நிறைய இருக்கின்றது. ஒண்ணுமே உழைக்கவே தேவையில்லை, உட்கார்ந்த இடத்துல அது பாட்டுக்கும் பணம் வந்தது வந்தபடியே இருக்கும். அப்படியெல்லாம் தொழில் முறைகள் நாம உருவாக்கி கொண்டு விட்டோம். ஆனால் அருத்தாந்தேவர்கள் வகுத்த திட்டம் பொருளாதார திட்டத்துல மிக உச்சகட்டம் அதுதான். அவர் என்ன சொல்லிவிட்டார், ஒரு வண்டி மணல் ஒருத்தர் ஓட்டிட்டு வந்து உங்க வீட்டுல இறக்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த 100 ரூபாய்க்கு பின்னால அந்த ஒரு வண்டி மணலை ஏற்றி இறக்கி கொண்டு வந்து சேர்த்து உழைப்பு இருக்கின்றது. அது போல ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய பணத்துக்கு பின்னாலும் அதில் உழைப்பு இருக்க வேண்டும் என்று வரையறுத்தார்கள். அது எல்லாருமே இந்த அளவுக்கு கடுமையான வேலை செய்துதான் அதை பெற வேண்டும் என்பதில்லை, அவரவர்களுக்கு உகந்த வேலையை செய்துதான் பெற வேண்டும். எளிதாக உழைக்காமல் பணம் வருவதற்கான சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று வகுத்தவர்கள் அருத்தந்தேவர்கள். அப்படி இருந்தால் எவ்வளவு அமைதி நடக்கும் பாருங்க. இன்றைக்கு உழைக்காமல் சேர்ந்து கொண்டிருப்பது சிலரிடத்துல, உழைத்தும் சேராமல் இருப்பது பலரிடத்துல. அப்ப இந்த சூழ்நிலையில் அமைதி என்பது எப்படி வரும்? அப்ப அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் கடுமையாக தேவையில்லை, எளிமையாக உழைக்க வேண்டும். ஒரு 4 மணி நேரம் சொன்னாங்க, எவ்வளவு எளிமை! ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் உழைத்தால் போதுமானது, அவனுக்கு தேவையான அனைத்தையுமே பெற்றுக் கொள்ளலாம். அப்படி எல்லாரும் 4 மணின்னு சொன்னா எல்லாம் வேலை இல்லாத திண்டாட்டமே இல்லாமல் போகும். அப்ப எல்லாரும் வேலை செய்து எல்லாரும் வேண்டியதை பெறுவார்கள். யாரிடத்திலையும் தேவைக்கு அதிகமாக தேங்காது, யாரிடத்திலே இல்லாமலும் இருக்காது. இது எவ்வளவு வறுமையான திட்டம், இது எவ்வளவு பொறுப்பான, அதே நேரத்துல எல்லாரையும் நிறைவு செய்யக்கூடிய வகையில் அமைந்த திட்டம். இது ஏற்பதற்குத்தான் நமக்கு இன்னும் மனசு வரல. மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்காக இன்னும் தயங்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர, ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு பேசுறாங்க மக்கள்ல ஒரு நாட்டிலேயே ஒரு ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. இத்தனை 100,000 பேர் பசியால் வாடுறாங்க, இத்தனை 100,000 பேர் 2 வேளை சாப்பிடுறாங்க, இத்தனை 100,000 பேர் 1 வேளை சாப்பிடுறாங்க, இத்தனை பேர் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி புள்ளி விவரத்தை தான் சொல்றாங்களே தவிர, இது ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே உணவு இருந்த முடியும், எல்லாருக்குமே உணவு கிடைக்கும், அதற்கான வழி இதுதான் என்று 4 மணி நேரத்தை இது வரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டவங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாராவது இப்படி வேலை நேரத்தை குறைத்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இது வரைக்கும் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டோமா? பெரிய பெரிய தொழிலாளர் நிபுணர்கள், உயர்ந்த கல்வி, கலாசாலைகள்ல டாக்டர் பட்டம் பெற்றவர்கள், ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர்கள் எல்லாரும் இந்த பிரச்சனையை பற்றி பேசுறாங்க, கேட்டிருக்கும். ஆனா யாராவது இப்படி சொல்லி 4 மணி நேரம் வேலையை செய்தால் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஒரு பக்கம் கடுமையா உழைக்கிறாங்க, இரவு பகல் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க, ஓவர் டைம் பண்றாங்க, ஒரு பக்கம் வேலையே கிடையாது.
அப்ப மனிதனுடைய உடல் நலமும் கெடுகிறது இந்த மேல ஓயாத உழைப்பினால. அது அதே நேரத்தில் ஒரு பக்கம் உழைப்பே இல்லாமலும் அவர்கள் வாழ்க்கையிலே துன்பப்படுகின்றார்கள். இந்த ஏற்ற இறக்கத்தை நாமே உருவாக்கிவிட்டோம், இயற்கை ஒண்ணு உருவாக்கவே இல்லை. அதனாலதான் சொல்லுவாங்க, இயற்கை நம்முடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறது, நமது பேராசைகளை நிறைவேற்றாது. ஏன்னா நாம அதிகமா நினைக்கிறோம், இது இருந்தா அது இருந்தா அது இருந்தா அது இருந்தா அடுக்கிக்கிட்டே போறோம். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இயற்கை செய்யாது அந்த வேலை. ஆனால் தேவைகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. யாராவது உணவு உற்பத்தி செய்தால் அதெல்லாம் விளையாது உனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கா? நிலம் எல்லா இடத்துலையும் விளைகிறது, நாம பயிரிடல, விளைச்சலை ஏற்படுத்தல. அது என்ன பண்றது? இயற்கை மனிதனுக்கு அந்த அறிவை இல்லை இல்லை என் பையனுக்கு தான் வச்சுட்டு போகணும் அப்படின்னு நாம நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களே இது காரணம். இந்த அளவுக்கு மனம் திரிந்து விட்டால் உலக சமாதானம் வந்துவிடும். இந்த மனம் திருந்தாது நமக்கு என்பதை நன்றாக கணித்து, அதனாலதான் 150 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி இன்னும் 90 ஆண்டுகள் பாக்கி இருக்கின்றது. அப்பதான் வரும்னே மகரிஷி கணிச்சாங்க. ஏன்னா நம்முடைய மனங்களை மாறுவது என்பது அவ்வளவு எளிதில்லை என்பதை கணித்து சொன்னவர்கள் அருட்தந்தை அவர்கள். நல்ல திட்டங்களாக இருந்தாலும் அதை செயல்படுத்தினால் நிச்சயமான நன்மைகள் வரும் என்று தெரிந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டாதான் திருந்துவாங்க. இந்த கஷ்டம் போதாதுன்னு சொன்னாங்க அருட்தந்தை அவர்கள் அப்போ. ஆனால் இப்போ அதை விட அதிகமான துன்பத்தை நாம் இப்போ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இப்போவாவது கொஞ்சம் வருங்காலத்துல இந்த அமைதிக்கான வழி நிச்சயமாக நாம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்வோம். அதற்கு சரியான வழிகாட்டுதல் நமக்கு ஏற்கனவே மகரிஷி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அவர் தனி மனிதனுடைய ஒரு உயர்ந்த சிந்தனை எண்ணத்தினுடைய தீவிரம் ஐநா சபை வரைக்கும் கொண்டு போய் அதை சேர்த்து விட்டார்கள். அது முடியுமா நினைச்சு பாருங்க. ஒரு தனி மனிதனுடைய திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாங்க. முயற்சி செய்து போய் சேர்த்து விட்டு தான் அவர்கள் நிறைவடைந்தார்கள். அந்த திட்டங்கள் கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும், வந்து உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு நம்முடைய மனதால் நாம் இந்த திட்டங்கள் மேம்பட வேண்டும், இந்த திட்டங்கள் நல்ல முறையில செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை போட்டு அந்த எண்ணம் சீக்கிரமாக நிறைவேறுவதற்கு நாம் வழி செய்ய வேண்டும். தவத்தை செய்யக்கூடிய நாம் அந்த வேலையை செய்யணும் என்று சொன்னால் அது நிச்சயமான ஒரு நல்ல விளைவை தரும் என்று கூறி அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.